ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத உக்ரைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு ரஷ்யன் சிட்டிசன் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ரஷ்யா மேலே எந்த தாக்குதலும் நடக்காமல் தவிர்த்து வந்த உக்ரைன் இப்போ திடீர்னு ரஷ்யா மேலே தாக்குதல் நடத்த காரணம் என்ன? ஸோ அவங்களுடைய ட்ரோன் அட்டாக்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? ஏதாச்சும் ஒரு பெரிய பிளானோட பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலிங்காக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா இந்த தடவை இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸை யார் ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயும் போல் ரஷ்யா தான். ஸோ ரஷ்யா தான் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு நாலு நாளாகவே கியூ மேலே பயங்கரமாக ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்மூத்தில் ரஷ்யா ஜெயிச்சாச்சு. ஸோ ரஷ்யா ஜெயிச்சது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் பாக்மூத்தில் ஜெயிச்சதையும் வந்து ரஷ்யா தன்னோட படைவெல்லாம் கிளப்பிக்கிட்டு ரிசோர்ஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்ததாக டானட்ஸ்க்கு இருக்குது, டானட்ஸ்க்கு மேலே அட்டாக் பண்ணி அப்படியே டானட்ஸ்கையும் கேப்சர் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலாக ஒரு போர் நடக்கும்போது இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா முதல்ல ஜெயித்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணணும், அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ரெண்டாவது அந்த இடத்துல யூஸ் பண்ண ரிசோர்ஸஸ் போக மீதி எவ்வளோ இருக்குது, இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைப்படும், அதாவது நீ டானட்ஸ்க்கு மேலே அட்டாக் பண்ண போகிறோம்னா இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி பிரிஞ்சு கிடக்கக்கூடிய ஆர்மியை மறுபடியும் ரீக்ரூப் பண்ணணும். ரீக்ரூப் பண்ணி தான் அதுக்கப்புறம் போய் டோனட்ஸ்க்கு அட்டாக் பண்ணோம்னா பிடிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஃப்ரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். ரஷ்யா ஸ்டார்டிங்கில் வந்து கார்கிவ் பகுதியில் தான் பின்னடைவை சந்தித்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் காரணம், நிற்காமல் ஃப்ரெண்டில் போய்கிட்டே இருக்கிறது தான் காரணம். அந்த ஒரு கேப்பு நமக்கு வேணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளான் பண்ணி பண்ணணும், அந்த பிளான் பண்ணுறதுக்கு ஒரு கேப் வேணும். அந்த கேப்லையும் நம்ம சும்மா இருக்க முடியாது, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து ட்ரோன் அட்டாக்ஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ரஷ்யா ட்ரெடிஷ்னலாகவே பண்ணுறாங்க, நம்மளே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் மற்ற சமயங்களை விட இந்த தடவை ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே ரொம்ப நம்ம முக்கியமாக நோட் பண்ணணும். ஸோ எப்பயுமே நம்மளே சொல்லியிருக்கோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சு தான் ரஷ்யா வந்து ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுற இடமா இருக்கட்டும், இல்லை ரோட் நெட்ஒர்க்கு, ட்ரெயின் நெட்ஒர்க், இந்த மாதிரி பாலங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தான் குறி வச்சு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ட்ரோன்ஸ் மூலமாக அடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த தடவை ரொம்பவே வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணாங்க, அதுதான் இந்த விஷயத்த கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணிடுச்சு, ஒரு பழிக்கு பழி வாங்குற நடவடிக்கையாக மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட நாளை குறி வச்சாங்க, அதுதான் கியூ டே. ஸோ கடைசியாக May 28 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தலைநகரான கியூவில் ஒரு பெரிய கொண்டாட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணப்படுது. ஸோ அதுதான் கியூ டே அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கியூ டே அப்படிங்கிறது ஒரு கம்பேரிஷனுக்காக சொல்லணும்னா இந்தியாவோட குடியரசு தினம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான தினம், உக்ரைனியர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த போரெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த மூலையில் போர் நடந்தாலும் சரி, போர் நடக்கிற சமயத்தில் இந்த மாதிரி குடியரசு தினம், சுதந்திர தினம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான தினங்கள்லாம் இருக்கும். ரஷ்யானா விக்டரி டே, உக்ரைனா இந்த மாதிரி கியூவ் டே, ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸ் இருக்கும். அந்த விழாக்களையெல்லாம் மிஸ் பண்ணாமல் கம்பல்சரி கொண்டாடுவாங்க, பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. ஸோ எதுக்காக இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போரில் எதிரியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியதற்காக இந்த விழாக்கள் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பயன்படும். யோசிச்சு பாருங்கள், நமக்கு சுதந்திர தினம், குடியரசு தினம்னா அப்படியே பரேடெல்லாம் பார்க்கும்போது ஒரு கூஸ்பம் வரும் இல்லையா, அப்பா நம்ம நாடுடா, தேசிய உணர்வு அப்படிங்கிறது நமக்கு வருது இல்லையா. ஸோ இந்த தேசிய உணர்வை தூண்டுறதுக்காக தான் இந்த மாதிரி போர் நடக்கக்கூடிய சமயங்களெல்லாம் இந்த மாதிரி விழாக்களை கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. இது மக்கள் மனசுலையும் ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஆர்மியில் போராடிக்கிட்டு இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இது ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஷ்யா விக்டரி டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்க, பெரிய அளவில் பரேடெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க, அதுவும் இதே கான்செப்ட் தான். அவங்க நாட்டு சோல்ஜர்ஸ்க்கு ஒரு பெரிய மொரால் பூஸ்டா வந்து இந்த விஷயங்கள்லாம் அமையும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ May 28 கியூ டே அப்படிங்கிறத உக்ரைன் வந்து கொண்டாடுறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா ரஷ்யா வந்து இந்த கொண்டாட்டம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சிம்பிளான காரணம், அவங்க சோல்ஜர்ஸ்க்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைச்சிடக்கூடாது, அவங்க சைக்கலாஜிக்கலாக கொஞ்சம் வீக்காக இருக்கிறது நல்லது, சின்ன விஷயமா தான் இருக்கும் ஆனால் அது ரஷ்யாவுக்கு சாதகமாக அமையும், அடுத்தடுத்த போர்களில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வழிவகையாக மாறும்.
ஸோ அதனால் இந்த கியூ டேவை நடக்க விடாமல் பண்ணணுங்கிறதுக்காகவே கடைசி ஒரு மூணு நாலு நாளாக அந்த கியூ டே ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஹெவி ட்ரோன் ஸ்ட்ரைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை குறி வச்சுன்னு இல்லை தாறுமாறாக வந்து கியூ தலைநகரில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வேறு வழியே இல்லை, எல்லாம் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லையா சப்வேஸில் போய் பதுங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க. எந்த ஒரு ஃபெஸ்டிவலும் பெரிய அளவுக்கு கொண்டாடவும் முடியலை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசுலேயும் ஒரு பதற்றத்தை கொடுத்துரும், அதே மாதிரி சோல்ஜர்ஸுக்கும் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். ஸோ இதைத்தான் பக்காவாக பிளான் பண்ணி ரஷ்யா பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ ஒரு மூணு நாளாக ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் முடிஞ்சதையும் பார்த்தீங்கன்னா நேற்று உக்ரைன் வந்து திருப்பி இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக்கை ரஷ்யா மேலே பண்ணுறாங்க. ஸோ உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கான காரணமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், கொஞ்சம் ஒரு வித்தியாசமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உக்ரைனோட ஸ்ட்ரைக்குக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இது வரைக்கும் இந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ரஷ்யா மேலே ஸ்ட்ரைக் பண்ணதில்லை. கடைசியாக மே 3 அன்னைக்கு ஒரு 3 ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யா மேலே அட்டாக் பண்ணாங்க. அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம், அப்போவே நம்ம டெலகிராம் சேனலில் அந்த செய்தி வந்ததையுமே ஷேர் பண்ணி, இது ஒன்றும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் இல்லை, இந்த அட்டாக்ல எந்த இன்டென்ஷனும் இல்லை, சும்மா ஒரு டம்மி அட்டாக் மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி டம்மி அட்டாக் அப்படிங்கிறது தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி அட்டாக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15 ட்ரோன்ஸ்க்கு மேலே வந்து ரஷ்யாவுக்குள்ளே போய் ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் தாக்குதல் நடத்தினதாக சொல்லப்படுது. இது வரைக்கும் யாருமே இறந்ததில்லை, ஃபஸ்ட்டு தடவை ஒரு ரஷ்யன் சிட்டிசன் இறந்து போயிருக்கார். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இவ்வளோ நாளாக ஒரு இன்டென்ஷன் இல்லாத தாக்குதல் அப்படிங்கிறத தான் உக்ரைன் நடத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த தடவை நடத்தின தாக்குதலில் ஒரு பெரிய அளவுக்கு இன்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அது என்னப்பா இன்டென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நாடு போரில் இருக்குதுன்னா அந்த நாடு போரில் ஈடுபட்டிருக்கிறதுனால அந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாடு ஈவன் அந்த போரில் ஜெயிச்சிடும் அப்படின்னா கூட அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு மேலே ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறத போடுவாங்க. ஸோ இது ஜென்ரலாகவே இருக்கும். ஆனால் ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஸ்டார்டிங்லேருந்தே இல்லைங்க, ஸ்டார்டிங்லேருந்தே அந்த நாட்டு மக்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது, சப்போர்ட்னு சொல்கிறத விட அவங்க லிட்டரலாக கண்டுக்கவே இல்லை. ஸோ உக்ரைனில் அந்த போர் நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்னோடய வாழ்க்கை நார்மலாக போயிட்டு இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த நாட்டு மக்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து பொருளாதார தடையெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த பொருளாதார தடைகளுடைய நோக்கம் என்னென்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களை பாதிப்படைய வைக்கணும், அவங்க பாதிப்படைஞ்சாங்கன்னா அவங்க நாட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாச்சும் வாய்ஸ் கொடுப்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, அப்போது அங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும், அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து பொருளாதார தடை போடுறதே. ஆனால் இது எதுவுமே ரஷ்யா மேலே வேலை செய்யலை அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பல தடவை ரஷ்யா மேலே பொருளாதார தடை போட்டப்போ போட்டதெல்லாம் வேலை செய்யலைன்னு சொன்னப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தெரியும் போய் பார்த்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் பதில் இதுதான், அவங்க மேலே எஃபெக்ட் இருந்திருந்ததுன்னா ஏதோ ஒரு ரிபெலியன் அப்படிங்கிறது அங்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்திருக்கும், பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அவங்க மேலே எந்த எஃபெக்ட்டும் இல்லாததுனால அவங்க அந்த போரை பற்றி கண்டுக்கிறதே இல்லைங்க. ரஷ்யன்ஸ் வந்து லிட்டரலாக உக்ரைனில் போர் நடக்குதா, அதாவது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் போய்கிட்டு இருக்காங்க. இது உக்ரைனுக்கு ஒரு பெரும் பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆச்சு அப்படின்னா தான் உக்ரைனுக்கு சாதகமான விஷயங்கள் இங்கே நடக்கும். எப்படி உக்ரைனில் இருக்கிற மக்களை பதட்டமாக ரஷ்யா வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ரஷ்யாவில் இருக்கிற மக்களும் இந்த போர்னால் ஒரு பதட்டமான சூழ்நிலை அடைஞ்சாங்கன்னா அது உக்ரைனுக்கு சாதகமாக மாறிடும் இல்லையா. ஸோ சிம்பிளாக இதுதாங்க உக்ரைன் ட்ரோன் அட்டாக்குக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன். ஸோ சிம்பிளாக அவங்க ரஷ்ய மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு போர் நடக்குது, நீங்கள் பதட்டமடையாமல் இருக்கீங்க, ஸோ உங்களை பதட்டப்படுத்துறதுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் பண்ண விஷயம்தான் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது. இதே மாதிரி ரொம்ப முன்னொரு முக்கியமான விஷயம், மே 3 அன்னைக்கு நடந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரோன்ஸ் தான், அந்த 3 ட்ரோனுமே கிரெம்லின் மாளிகையை தான் அட்டாக் பண்ணுச்சு. ஸோ கிரெம்லின் மாளிகை அப்படிங்கிறது புட்டினோட இருப்பிடம்ங்கிற மாதிரி சொல்லலாமே, அதை பெருசாக அட்டாக் பண்ணுற இன்டென்ஷன்லேயும் வரல. ஆனால் நேற்று அந்த 15 ட்ரோன்ஸுமே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற இன்டென்ஷனோட வந்திருக்கு. ரெண்டாவது ரெசிடென்ஷியல் பில்டிங், அதாவது மக்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடுகளையும் தாக்கி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சில வீட்டு கண்ணாடிகளெல்லாம் உடச்சிட்டு போய் உள்ளே வந்ததாக சொல்லப்படுது. ஆனாலும் பெரிய அளவு உயிர் சேதம் இல்லை அப்படின்னாலும் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கார். ஸோ இந்த ஒருத்தர் இறந்து போனது தான் இங்கே இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்குக்கும் இப்போ நடந்திருக்கிற ட்ரோன் ஸ்ட்ரைக்குக்கும் உள்ளான வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டு மக்களுக்கு ஓ இந்த மாதிரி வந்து உக்ரைன் உள்ள ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து உருவாகும் இல்லையா. ஸோ இனிமேல் மீண்டும் மீண்டும் உக்ரைன் இதே மாதிரி ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அவங்களும் லைட்டாக மாஸ்கோவில் இருக்கக்கூடியவர்கள் பதட்டமடைவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தலைநகரில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸை குறி வச்சு அடித்ததற்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா புட்டினும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு,
ரஷ்யா மக்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் இந்த அட்டாக்ஸை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ரொம்பவே வலுப்படுத்துங்க, இனிமேல் மாஸ்கோக்குள்ள ஒரு ட்ரோன் கூட வரக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் அவர் கொடுத்திருக்காரு. ஏன்னா மாஸ்கோக்குள்ள ஏதாவது ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அது ரஷ்யா பூரா ஒரு பெரிய இஷ்யூவா பேசப்படும். எப்படி நம்ம டெல்லியில எதனா ஒரு விஷயம் சின்னதாக நடந்தா கூட டெல்லிங்கிறது தலைநகருங்கிறதுனால நம்ம எல்லா பக்கமும் பேசுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ இதுதாங்க நேற்று நடந்த அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்கோட பின்னணி. இந்த ஒரு இன்டென்ஷனோட தான் உக்ரைன் வந்து ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டென்ஷன் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக பேசப்படுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்டர்ன் மீடியாஸும் இதே ஒரு கண்ணோட்டத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இனி காலங்களையும் இந்த மாதிரி ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறது தொடருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இது ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம். ரஷ்யா தன்னோட நாட்டுக்குள்ளே மக்கள் மேலே தாக்குதல் நடத்துறத பல தடவை பொறுத்து போகாது அப்படிங்கிறது தான் உண்மை. ரிப்பீட்டடாக உக்ரைன் இப்படி பண்ணாங்கன்னா ரஷ்யா எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இது ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய மற்ற வீடியோஸோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இந்த விஷயத்தை பற்றினா அண்டர்ஸ்டாண்டிங் வரும். எங்களோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நாங்கள் வீடியோஸில் போடாத செய்திகள் சிலவற்றையும் அங்கே வந்து நாங்கள் போடுவோம். அது மூலமாக இன்னும் உங்களுக்கு உலக அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கொடுத்து எங்களோட சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்கும், அங்கேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட மெயில் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதே மாதிரி அபவுட் பேஜ்லையும் இருக்கும். ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா எங்கள் மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.